அவனோட ஆபீஸ்க்கு வந்து பேசிட்டு போறதுனால அவன் கோச்சுக்கிட்டு வெளியூர் போயிட்டான் தெரியுமா? அவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. தயவு செஞ்சு சத்யாவை நான் மறந்துட சொல்லிடுன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சான். உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாதுங்க. பாய், குட் பாய். என்னாச்சு சத்யா? சாரி மாஸ்டர், என்னால யோகா பண்ண முடியல. நான் இன்னொரு நாள் வரேன். என்னக்கா அதுக்குள்ள வந்துட்ட? இல்லடா கதிர், கண்ணு முன்னாலே அமுல் பேபி தாண்டா முன்னாடி வரோம். இப்போதைக்கு என்னால யோகா பண்ண முடியாதுரா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அக்கா நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ எப்படி பிரபு சாரை பார்க்காம மனசு கஷ்டப்பட்டு இருக்கியோ அதே மாதிரி பிரபு சார் அங்க கஷ்டப்பட்டு இருப்பாரு. உங்க காதல் உண்மையானதா இருந்தா அவரே உன்னை வந்து பாப்பாரு. நீ கவலைப்படாதக்கா, பாப்பலாம் வா. நான் வச்ச மீன் குழம்பு என்ன மயக்குதையா? என்னமா வச்சிருக்கேன்? அடாடாடா, என்னமா வச்சிருக்கேன்? என் திறமையெல்லாம் இந்த வீட்டு அடுப்படியில வேஸ்டா போயிட்டு இருக்கேன். சாப்பாடு ரெடியா? இருடா, இப்பதான் மீனை போட்டிருக்கேன், ஒரு பொதி வரட்டும். மீன் குழம்பா? ஆமாப்பா. வாசனை சூப்பரா இருக்குது. கட்டிங் போட்டு வந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு, சுருன்னு இருக்கு. என் பொண்டாட்டி வந்ததும் 100 ரூபா ஆட்டைய போட்டு ஒரு குவார்டர் ஏத்திர வேண்டியதுதான். நிப்பட்டுமா, நிப்பட்டுமா. சார், சார் பாருங்க சார். சார், எதுக்கு சார் சாவி எல்லாம் எடுக்கறீங்க? ஏமா, நிறுத்த சொல்ல நிறுத்தாமரா? என்ன திமுறா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அதனால தான். இங்க பாருமா, எல்லாருக்கும் அர்ஜென்ட் தான். வீட்ல 1 மணி நேரம் மேக்கப் போறதுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா டயத்தை, அந்த டயத்தை மிச்சம் பண்ணா ரோட்ல ஸ்பீடா போய் ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லிட்டு இருப்பா? சரி சரி, முதல்ல போய் ஐயா பாருங்க. சொல்றலமா, முதல்ல ஐயா போய் பாருங்க. ரெண்டு பேர் போங்க. அண்ணையா, இனிமே ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்ட கூடாது, சரியா? போ. வணக்கம் சார். ஹெல்மெட் எங்க? ஆர்சி புக்க லைசென்ஸ் காட்டுங்க. சார், அது வந்து எதுமே இல்லையா? வண்டி யார் ஓடுது? என் ஃப்ரெண்டோட வண்டி சார், மேரேஜுக்கு போகணும்னு வாங்கிட்டு வந்தேன். வண்டி ஒன்னோடது இல்லை, ஆர்சி புக்கு இல்லை, லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட்டு இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து 15,000 ரூபா ஃபைன் கட்டிட்டு போ. 15,000 ரூபாயா? என்னம்மா, புதுசாக சட்டம் போடுக்கு தெரியாதா? என்ன பண்ணுற? காலேஜ் படிக்கிறேன் சார். அப்போ டெய்லி காலேஜ் போகும்போல பார்ப்பேன்ல, ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்க, பார்க்கலையா? பார்த்துருக்கேன் சார். பார்த்துட்டு எதுவுமே இல்லாம வண்டி ஓட்டினா என்ன அர்த்தம்? நீங்கெல்லாம் ஃபைன் கட்டாத சரிபட்டு வருவீங்க. சார் சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ். ஃபைனை கட்டிட்டு கிளம்புமா சார், ப்ளீஸ் சார். ஃபைனை கட்டுற அளவுக்கு அமௌண்ட் இல்லை சார். அதெல்லாம் எதுவும் பேசாத, ஃபைனை கட்டிட்டு கிளம்பு. ஹே, என்னடி பண்றது? அனிதாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. சும்மா இரு, ஒண்ணும் நடக்காது. பேக்ல இருந்து 500 ரூபாய் எடு, சீக்கிரம். சார், இத வெச்சிட்டு எங்களை விட்டுருங்க சார். என்ன திமுறா, போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்கற? கேஸ் போட்டா என்ன தெரியுமா? படிக்கிறதுனால உடுறேன், ஒழுங்கா ஃபைனை கட்டிட்டு போ. என்ன சார்,
என்னமோ லஞ்சமே வாங்காத மாதிரி பேசுறீங்க. இங்க பாருமா, வாய நீளுது. பாவம் படிச்ச பொண்ணாச்ச, கொஞ்ச நேரம் நிக்க வச்சு அனுப்பலாம்னு பார்த்தேன், ரொம்ப பேசுற. உன் திமிருக்கு ஃபைனை கட்டி போமா. இப்ப என்ன பண்றது? பின்னாடியே போயிடுறாங்க, இல்லனா ஆடு கோழினு அது கூடவே போயிடுறாங்க. அப்படியா? பாவமா நீ. இந்த டிஜிட்டல் பீரியட்ல கீரை வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுற. அம்மா. என்ன அம்மா? ஆ, ஒரு 100 ரூபா தான் கூட. என்ன கேட்ட? 100 ரூபா. நானே தெரு தெருவா பத்து கட்டு கூட விக்க முடியாம வந்திருக்கேன். நீ வீட்டிலே குந்திக்கினு வீட்டுல இருக்க மொத்த காசையும் வாங்கிப்பியா? 1 ரூபா கூட இல்ல, ஓடி போயிடு. என்னது, 100 ரூபாய்க்கு தான் வியாபாரமே ஆயிருக்கா? அப்ப 50 மட்டும் கேட்டு வாங்கிட்டு ஒரு கட்டிங்க்கு உஷார் பண்ணிட வேண்டியதுதான். ஓ, அன்னைக்கு மட்டும் நான் 50 ரூபா கொடுத்தல, இப்ப நான் கேட்டா நீ கொடுக்க மாட்டேங்கிறியா? ஒழுங்கா நான் கொடுத்த 50 ரூபா திருப்பி கொடு. குடு. ஏண்டா இப்படியே சொல்லி 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 எங்க 500 ரூபா வாங்கிட்ட? என்ன, இனிமே ஒரு பைசா கூட கேட்காத, ஓடி போயிடு. அப்படி சொல்லுமா? என்னடா, என்னத்துக்கு உனக்கு 100 ரூபா கொடுக்கணும்? உங்க அம்மா பாவம், தலையில கீரையை வச்சுக்கின்னு தெரு தெருவா வெயில அலைஞ்சு வித்துக்கின்னு நம்ம ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கா? உனக்கு எதுக்கு நான் 100 ரூபா கொடுக்கணும்? ஏய் தகப்பா, நீ கொடுக்காதம்மா. அம்மா, எனக்கு மட்டும் ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா கட்டிங் போட்டுக்குவேன். அட மானம் கெட்ட புருஷா, உங்க ரெண்டு பேரையும் வீட்டுல வச்சு சோறு போடுறதே பெரிய விஷயம், இதுல அப்பனுக்கும் மகனுக்கும் காசு கேக்குதோ? ஏய் வாடி. ஏண்டி நம்ம 15,000க்கு எங்கடி போறது? என்கிட்ட கிஃப்ட் வாங்குறதுக்கு 2,000 ரூபாய் தான் இருக்கு. உனக்கு தான் இருக்கவே இருக்கானே பாலா, பெரிய பணக்காரன் தானே? ஃபோன் பண்ண எடுத்துட்டு வர போறான், ஃபோன் பண்ணி பாருடி. ஆமால, குடு. பாலா எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வான், ஒரு ஃபோன் பண்ணா போதும், உடனே அமௌண்ட் எடுத்துட்டு இங்க வந்துருவான். யாருக்கும் இனிமே காசு கிடையாது, ஆக்கி போடுறத தின்னுட்டு கிடந்தா கிடங்க, இல்லையா இப்பவே வீட்டை விட்டு வெளியே போங்க. நாங்க வெளியே போக வேண்டாம், நாங்க இங்க இருக்க போறோம். என்ன சொன்னீங்க? ஆ, ஒண்ணு இல்ல, உன் பெருமையில நான் பேசிட்டு இருந்தா. அதுமா, பேபி ஃபோன் பண்றா, பேபி கூப்பிடா. ஒண்ணுத்துக்கு ஆகாதவ ஃபோன் பண்றானு சொல்லுடா. வந்தவ 4 காசு கொண்டு வருவா, அத வச்சு குடும்பம் நடத்திடலான்னு பார்த்தேன், நீ ஆகாதவள எல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்க. கொஞ்சம் கம்மி இருமா. நீயும் வேலைக்கு போக மாட்ட, வேலைக்கு போறவளையும் கல்யாணம் பண்ண மாட்ட, எல்லாம் என் தலை எழுத்து. இந்த 2 தண்டத்துக்கும் சோறு போடுறது இல்லாம 3வதா ஒரு தண்டம் வருது, அதுக்கும் நான் சேர்த்து சோறு போடணும். கொஞ்சம் அதான் காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இனிமே என் மருமகளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதே கிடையாது. மாவனே, நீ என்ன செய்யற? என் மருமக கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு 500 ரூபா கேள்றா. ஓடி, எனக்கு என் மருமக இருக்கா. அம்மாக்கு 500 ரூபா வாங்குறது பிடிக்கல. கொஞ்சம் கம்முனுப்பா. ஹலோ, எங்க பாலா இருக்கீங்க? நான் வெளியே தான் இருக்கேன் பேபி. ஆனா நீ சொன்ன உடனே கிளம்பி வந்துடும் பேபி. சொல்லு பேபி, எங்க வரணும்? பாலா, நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அர்ஜென்டா ஒரு 15,000 வேணும். 15,000? நானே கட்டிங் வழி இல்லாம எங்க அம்மா கூட சண்டை போட்டுனுக்குறேன், ஹாஸ்டால்ட்டா 15,000 ரூபா கேக்குறாளேவ. அவளை பொறுத்த வரைக்கும் நான் குடிச்சுறேன். ஓ, அதான் கேக்குறா. இப்ப என்ன பண்றது? ஏதாவது யோசிக்கணுமே, சமாளிக்கணுமே. ஹலோ ஹலோ பேபி, கேக்குதா? பாலா, எனக்கு நல்லா கேக்குது, சொல்லு. ஹலோ பேபி, கேக்குதா? எனக்கு நல்லா கேக்குது, சொல்லு. ஆனா எனக்கு கேக்கலையா? கட்டு. போன் ஆன்ல இருந்தா மறுபடியும் கால் பண்ணுவா, சுவிட்ச் ஆஃப். மனுஷங்கிற நிலைமை தெரியாம 15,000 ரூபாய் ஆகும். நான் எங்க தப்பு வருது?
ஏண்டா உனக்கு பெரிய எடுத்து பழக்கமே கிடையாதா? நல்ல பெரிய எடுத்து பொண்ணா புடிச்சிருந்தா? வச்சிருக்கிற மீன் குழம்புக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்டிங்க போட்டு ஜாலியா இருந்திருக்கலாம்ல. நீயும் புடிச்சிருக்கி, ஒண்ணுக்கும் உதவாது. உன்ன பெத்தம்பாரு என்ன சொல்லணும். யோ, நீ என்ன வேணா பேசு, என் லவ்வ பத்தி எதுனா தப்பா பேசுன அப்படியே பகல் விட்டு நல்லா ஆள குங்ஃபு பாண்டா. என்னடியாச்சு, பேசிட்டே இருக்கும்போது கட் ஆயிடுச்சு, மறுபடியும் ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, என்ன பண்றது இப்போ? இதுக்கு ஏண்டி யோசிக்கிற, உனக்கு தான் இன்னொருத்தர் இருக்காருல்ல, அதான் பிரபு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு, உடனே கொண்டு வருவாரு. ஹலோ, அப்படியா? சரி சரி, நீங்க எந்த சேஞ்சஸ் பண்ணாதீங்க, நான் உடனே வரேன். மாப்ளே, எங்க போற? டேய், சைட்டுக்கு போறேன்டா. சைட்டுக்கா? எதுக்கு? ஏதோ பில்லரை மாத்தி வச்சிட்டாங்களாம், இப்பதான் இன்ஜின் போன் அடிச்சாரு. நீங்க எதுவும் அவசரப்பட்டு பிளான்ல மாத்திராதீங்க, நான் வந்து பாத்துட்டு ஓகே சொல்றேன் சொல்லியிருக்கேன். சரி வா, சைட்டுக்கு போலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு நேத்தே சொன்னல்ல, நேத்து மண்டைய மண்டைய ஆட்டிட்டு இப்ப வெளியில போறேன்னு சொல்றேன். டேய், சைட்ல பில்லர் கோல மாதிரி இருக்குடா, போலனா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ இப்ப வெளியில போனா லவ் ஃபீலிங்ல இருக்க சத்யா கையில மாட்டுவே, அதுக்கப்புறம் வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடும், பரவாயில்லையா? நீ வெளியூர் போகலன்னு மட்டும் சத்யா கண்டுபிடிச்சிட்டா, சத்யா கிட்ட நீ தான் தலை குனிச்சு நிக்க வேண்டியது வரும். மாமாவ சத்யா அரைஞ்சதை விட்டுட்டு சத்யா கிட்ட பொய் சொன்னதுக்காக நாம அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும், பாத்துக்க. மாப்பிள்ள, ரொம்ப யோசிக்காதரா. நீ வெளியே போகாம இருந்தா உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நல்லது. ஏனா சத்யா கிட்ட போய் பொய் சொன்னது நான் தான். மாப்பிள்ள, நீ மாட்டினா உன்னை விட்டுருவாங்க, என்ன கொண்டுருவாங்கடா. சரிடா, நம்ம எங்கேயும் போல, இங்கதான் இருக்கும். ஓகேவா? இது ஓகே. ஹலோ, என் கேபின் போங்க. மே கம் இன் சார். வாங்க. இதுதான் நம்ம சைட்டோட ஃபைனல் பிளான். சரிங்க சார். பில்லர் மாறி இருக்குன்னு இன்ஜினியர் ஃபோன் பண்ணாரு. சரிங்க சார். நீங்க உடனே சைட்டுக்கு போங்க. ஓகே சார். இந்த டிராயிங்கை பார்த்துட்டு இதுபடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்குன்னு பாருங்க. ஓகே, ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உடனே கரெக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், வரேன் சார். மாப்பிள்ள, தேங்க்யூடா. சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன். ஓ, பிஸியா இருக்கீங்களா? சாச்சா, என்னங்க நீங்க ஃபோன் பண்ணி நான் பிஸின்னு சொல்வேனா? அப்படியே பிஸியா இருந்தாலும் நீங்க ஃபோன் பண்ண உடனே எல்லா ஃபைலும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்த போயிட்டு இருக்கும் போது டிராபிக் போலீஸ் புடிச்சிட்டாங்க. நீங்க இங்க வர முடியுமா? ஏங்க, இதெல்லாம் என்ன கேள்வி? எங்க வரணும் சொல்லுங்க, இப்பவே வர. வள்ளுவர் சாலைக்கு வாங்க. ஆ, டோன்ட். ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே, பை. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஆ, சொல்லுங்க. வரும்போது ஒரு 15,000 அமௌண்ட் எடுத்துட்டு வரீங்களா? இது என் ஃப்ரெண்டோட வண்டி, வண்டியில எதுவுமே இல்ல, ஹெல்மெட்டும் போடல, என்கிட்ட லைசன்ஸும் இல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து 15,000 ஃபைன் போட்டுட்டாங்க. நான் வீட்டுக்கு போனாதான் கேஷ் எடுக்க முடியும், ஆனா வீட்டுக்கு போய் கேஷ் எடுத்துட்டு வரதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஏங்க, பணம் ஒரு மேட்டரா?
நீங்க அங்கே இருங்க, நான் உடனே வரேன். மாப்பிள்ள எங்கடா போற? டேய் திவ்யா டிராபிக் போலீஸ்ட மாட்டிட்டாங்களாம், ஃபைன் கட்டினாதான் விடுவேன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க. நான் போயிட்டு ஃபைன் கட்டிட்டு திவ்யா போய் வீட்டில் விட்டு வரேன். நீ இந்த ஒர்க்லாம் பார்த்துக்கோ. மாப்பிள்ள நான் சைட்டை பார்க்கவே போக கூடாதுன்னு சொல்றேன், நீ சைட் அடிக்க போறேன்னு சொல்ற. டேய் சத்யா கண்ணில் மட்டும் இப்ப சிக்கணும், அவ்வளவுதான்டா. டேய் உனக்கு புரியுதா புரியலையா? திவ்யா பிரச்சனை போன் அடிச்சு கூப்பிடறாங்கடா, எப்படி போகாம இருக்க சொல்ற? இப்ப நான் போலன்னா திவ்யா என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க? ஐயோ புரிஞ்சுக்க மாட்டானே, சத்யா உன பார்த்தா அவங்க நினைப்பாங்க, அதை யோசிக்க மாட்டியா? டேய் சத்யா தானே, நீ விடு, நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப நான் திவ்யாவை பார்க்க போலன்னு வச்சுக்கேன், மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் கூட சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. உன்னை நம்பிதான் சத்யா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், அவங்க மட்டும் உன்ன பாத்துட்டாங்கன்னா நான் செத்தேன்டா. இதோ பாருங்க மிஸ்டர் சசி, நீங்க திரும்ப திரும்ப ஒரே டைலாக் தான் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்க உயிர் போறதை பத்தி கவலை கிடையாது, எனக்கு திவ்யா தான் முக்கியம். நீ வந்தா வா, வராட்டி இங்கே உட்காந்து. இதுக்கு தாண்டா உங்களால நம்பவே கூடாதுன்னு சொல்றது. சரி போற உசுறு, உன் கூடவே சேர்ந்து போகட்டும், வரடா நில்ரா, விட்டு போயிடாத. என்னாச்சுமா? சார் போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாங்க. என்னாச்சுங்க? எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அதெல்லாம் இல்லைங்க, உங்களை தான் அலைய வச்சுட்டேன், சாரி. இதில் என்னங்க இருக்கு? ஏதாவது பிரச்சனைன்னு பார்த்துட்டா இருக்க சொல்றீங்க? நான் போய் சார்ட்ட பேசிட்டு வரேன். சார் அவங்க எவ்வளோ கட்டணும்? 15,000. ஃபங்க்ஷனுக்கு போகணும், டைம் ஆயிட்டு இருக்கு, வண்டி சாவி மட்டும் வாங்கி தரீங்களா? ஆ ஓகே சார். ம் சொல்லுங்க. பில் கூட பொறுமையாக தாங்க சார், நான் நின்று வாங்கிட்டு போகிறேன். பட் அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளில போகிறாங்க, சாவி மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க கிளம்பிடுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க சார். ஓ சார் சாவி குடியா தராங்க, வாங்கி கொடுறா. சார் சாவி மிஸ் ஆயிடுச்சு சார். என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாமையா இருப்பீங்க? யோ எப்படியா மிஸ் ஆச்சு? சாரி சார், சாவி மொத்தமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஃபைன் கட்டினவன சாவி மட்டும் எடுத்துட்டு போக சொன்னேன், ஓவரா பேசுறான திட்டேன், கோபத்துல இவங்க சாவி எடுத்துட்டு போயிட்டான் போல. என்னையா பொறுப்பு இல்லாம பேசுற? அவங்க உங்க சாவியை கரெக்டா பார்த்து கொடுக்க தெரியாது உனக்கு? ஃபைன் மட்டும் எப்படி கராரா பேசி வாங்குறீங்க? எங்களை மட்டும் பொறுப்பா இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு பொறுப்பா இருக்க தெரியாதா? ஏங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ எப்படிங்க நான் ஃபங்க்ஷனுக்கு போறது? ஆஹா நமக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு, திவ்யாவை ட்ராப் பண்றோம்னு கூட்டிட்டு போவோம். போற வழியில நல்லா பேசி எப்படியாவது இன்னைக்கு அவங்கள கூல் பண்ணிடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை ட்ராப் பண்றேன்.